निरञ्जनाय विद्महे नीरापाशाय धीमहि तन्नो श्रीनिवास प्रचोदयात्। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம், ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷே. தினம் 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 காலையில் நம்ம ராசி பலன் நிகழ்ச்சியில் நிறையா பேர் என்னுடைய ராசி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது, நான் வேலைக்கு போகும்போது யூடியூப்பில் பார்த்தேன் சார், உங்களுடைய விஷயத்தை புதுயுகம் சேனலில் போய் பார்த்தோன்னா யூடியூப்பில் பார்த்தேன், இன்றைக்கி ஆன்மீக தகவல் என்னங்கிறது பார்த்துட்டேன். இதன் பிரகாரம் நான் கடைப்பிடித்தேன், எனக்கு நல்ல மாற்றங்கள் கிடைச்சது. அதேமாதிரி பிள்ளையாருக்குண்டான வழிபாடு பண்ண மன நிம்மதியும் திருப்தியும் கிடைச்சது. எருக்கிறம் புஷ்பத்தை வச்ச எல்லாம் அந்த காரியம் வெற்றியாச்சு. இப்படி எண்ணற்ற விஷயங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சியை தருது. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கக்கூடியது இந்த நாளும் நாளுக்கு உண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். நாள் நட்சத்திரம் திதி கூடிய அற்புதமான நாள் அன்னைக்கு உங்க ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷ ராசி என்பர்களே, நிறைய காரியங்கள்ல ரொம்ப தெள்ள தெளிவா யோசிச்சு செயல்படுவேன். இடப்பிரயாணம், தூரப்பிரயாணம், வீடு மாற்றம் போன்ற மாற்றங்கள் மேற்கொள்வேன். மேல் படிப்புக்குண்டான விசேஷகரமான நாள், வேலை வாய்ப்புக்கு உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கு. நிறைய காரியங்களில் சிந்தித்து செயல்படுவேன். இனிமே ஒரு தவறு கூட நடக்கப்படாது. எந்த காரியமாக இருந்தாலும் செவ்வனை செய்யணும்னு சொல்லிட்டு முயற்சிகளில் பலன்களை கொடுக்கும். அரசியலில் இருக்கிற வாழ்க்கு மேல் பதவிகள் உண்டு. இடமாற்றங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை இடமாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். வழக்குகள் சம்பந்தமாக இருந்துருக்கிற வாழ்க்கை வழக்குகள் இருந்து பிரச்சனைகள் தீரும். அஸ்வின் நட்சத்திரத்தில் 4 பாதம், வரன் நட்சத்திரத்தில் 4 பாதம், கிருத்திக நட்சத்திரத்தில் 1 பாதத்தை கொண்ட மேஷராசி என்பவர்களுக்கு 3 நட்சத்திரத்துக்கார அளவுக்கு இன்றைக்கி சிறப்பினை தரும். முயற்சிகள் நல்ல பலன்களை தரும். மேஷராசி என்பவர்களுக்கு கோபித்துக் கொள்வதை தவிர்த்துக்கிறது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான N7 பலவர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பவர்களே, நிறைய காரியத்தில் நின்று ஒவ்வொரு காரியத்தையும் ஜெயிக்காமல் அந்த அடுத்த காரியத்துக்கு போக மாட்டேன். யோசிச்சு அந்த காரியத்தை ஜெயிச்சே தீர்வேன். முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். திருமண வரம் எதிர்பார்த்த வாழ்க்கு தெய்வாதீனமாக திருமண வரன்கள், குழந்தை வாய்ப்பு தம்பதியினர், குழந்தை வரம் எதிர்பார்த்த வாழ்க்கு தெய்வானுகிரகத்தில் மருத்துவ ரீதியாக குழந்தை வரன்கள் கிடைக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். இன்றைய நட்சத்திரம் சாதகமான பல விஷயங்களை சாதிக்கக்கூடியதாக, ரொம்ப நாள் எழுத்து பணி மிச்ச வச்ச வாழ்க்கு எழுத்து பணி கூடி வரும். எழுத்து பணி அன்றைக்கி முடிச்சிடும். ஏதேனும் பேங்க் சம்பந்தமான பிரச்சனை, கடன் சம்பந்தமான பிரச்சனை இருந்ததுன்னா அதற்கு தீர்வுகள் என்னங்கிறத யோசிப்பேர். அதன் மூலமாக சொந்த பந்தத்துக்கிட்டே நண்பர்கிட்ட கேட்கறது, அதை யார்ட்டேனும் உதவி பண்ணுறவாட்ட கேட்டு அந்த காரியத்தெல்லாம் வெற்றி கொள்றதுக்குண்டான வாய்ப்புகள், கடன்கிற பிரச்சனையே நீ இருக்கப்படாதுன்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி அதை ஜெயிச்சுட்டு வருவேன். ரிஷபராசி என்பவர்களுக்கு வேலையாட்கள் மூலமாக அந்த பிரச்சனைகள் தீரும். யாரேனும் ரொம்ப தெரிந்தவா உங்களுக்கு எதிர்மறையாக பேசினா அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நாட்கள் அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். ரிஷபராசி என்பவர்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட சில பிரதேச வார்த்தை பிரச்சனைகள்லாம் தீரும். தம்பதி ஒற்றுமைகள் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான N6 வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பவர்கள் அதிகமாக யோசிச்சு ரொம்ப நாள காரியத்தை சாதிக்கணும் சொல்லி சட்டுன்னு அந்த காரியத்தை சாதிச்சிருவேன். லாபகரமான நாள், நல்ல லாபகங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். என்னுடைய கண்டுபிடிப்பு, அந்த கண்டுபிடிப்பே உங்களுக்கு லாபகரமாக மாறிடும். நிறைய விஷயங்களில் யோசித்து அந்த காரியத்தை ஜெயிச்சே தீர்வேன். மருத்துவ ரீதியாக படிச்சுட்டு இருக்கிற வாழ்க்கை மேல் படிப்பு வெற்றியை தரும். வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்குண்டான யோகங்கள், சகோதர சகோதரிக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் கூட இருந்து செய்வலவா, படிப்பு, தொழில், திருமணம், பல்வேறு விஷயங்கள் அவளுக்காக தேவைப்படும் போது நீங்கள் முன்னின்று அந்த காரியத்தை நடத்தி கொடுப்பேன். யாராலும் முடிக்க முடியாத சில விஷயம் புத்திசாலித்தனமாக பேசி அந்த காரியத்தை தீர்க்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள் கூட பேச்சுவார்த்தையில் பேசி இந்த காரியத்தை ஜெயிக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். அன்னோன்யங்கள் கூடி வரும். மிதுனராசி என்பவர்களுக்கு சில நேரங்கள் தனித்து உட்கார்ந்து பல விதமான விஷயங்களை பற்றி சிந்திப்பேன். நல்லதை சிந்திக்கும் பொழுது ஆரோக்கியமாகவும், எதிர்மறையாக சிந்திக்கும் போது உடல் உபாதைகளும் யதார்த்தமாக இருக்கும். மிதுனராசி என்பவர்களுக்கு உடல் ஆரோக்கிய மேன்மை பெறும், கவலைப்பட வேண்டாம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான N5 சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மேந்தர், ஆஞ்சநேயர் வழிபாடு
ஸ்ரீராமர் வழிபாடு, ராம நாம வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்கள் நிறைய செலவுகள் யதார்த்தமா இருக்கும். திடீர்னு எதிர்பாராத நண்பர்கள், எதிர்பாராத மனுஷா வருவா, சட்டுன்னு பக்கத்துல இருந்து போன் பண்ணுவா, இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்ல முதல்ல எங்க இருக்கேன்னு கேட்பா, அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் நான் இங்கதான் இருக்கேன்னு சொல்லிடுவா. ஐயோ யதார்த்தமா நம்ம கிளம்பினோம், சட்டுன்னு பார்த்துட்டாலே என்ன பண்றதுன்னு தெரியலையே. இன்னைக்கு அவா கூடவே சேர்ந்து அவளுடைய செயல்பாடுகள்லாம் பார்த்து முடிந்த வரைக்கும் நீங்க அவளுக்கு செலவு பண்றதுக்கு நல்லதாக இருக்கும். ஆனால் லாபங்கள் உண்டு, அதே சமயத்தில் செலவுகளும் யதார்த்தமா இருக்கும். சொந்த பந்தங்கள் இன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டு அவா கூட இருந்து உபசரிக்கிறதுக்குண்டான நாளாக இருந்துட்டு இருக்கும். வேலை வாய்ப்பு எதிர்பார்த்த வாழ்க்கை இடமாற்றங்கள் உண்டு. நிச்சயமான வேலை வாய்ப்பு எதிர்பார்த்த இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த இடம் கிடைக்கலனா இன்னொரு இடத்துல பதிவு பண்ணும்போது அந்த இடத்துல உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கிறதுக்குண்டானதாக மாறும். திருமண காரியங்கள் கைகூடு, பிரியமானவர்களை சந்திக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். தடைகள் இருந்த வேலைகள்லாம் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். லாஜிஸ்டிக் சம்பந்தமாக, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. துணி சம்பந்தமான துறைகளில் இருந்துருக்கிறவர்கள் லாபகரங்கள் கூடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் கடகராசி என்பவர்களுக்கு ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. சிம்மராசி என்பவர்களே, மகாநட்சத்திரத்தில் நான்கு பாதம், பூர நட்சத்திரத்தில் நான்கு பாதம், உத்தர நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட சிம்மராசியான உங்களுக்கு மக நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு சில உடல் ஆரோக்கிய உபாதைகள் இருக்கும். ஆனால் நினைச்ச காரியங்கள்லாம் வெற்றிகரமாக அமைந்துவிடும். பூர நட்சத்திரத்தில் இருந்துருக்கிறவர்களுக்கு நினைச்ச காரியத்தை வெற்றி அடைந்தே தீர்வு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் உண்டு. படிப்பு ரீதியாக, வேலை ரீதியாக, தொழில் ரீதியாக எங்கேனும் சுற்றி பார்த்துட்டு வரணும்னு சுற்றிட்டு பிரயாணம் பண்ணுறதுக்குண்டானதாக இருந்துருக்கும். யார் எதிர்த்து பேசணுமோ அந்த எதிர்த்து பேசுவா முன்னின்று அந்த காரியத்தை ஜெயிச்சே காமிச்சிருவேன். உத்தர நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு அனுகூல்யம் ஜாஸ்தி. பூர்வீக சொத்து இருந்தால் லாபகரமாக வந்துடும். அதே மாதிரி ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முதலீடு தேவை நினைச்சின்ற பேர் சச்சுன்னு உங்களுக்கு கிடச்சிடும். யாரும் இன்வெஸ்டர் கிடச்சிடுவா. சிம்மராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் நான்கு நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பவர்கள் சுகமான நாள், நினைச்ச காரியங்கள்லாம் நன்மை பெறுக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். திருமண வரன்கள் கூடி வரும். நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கிறதுக்குண்டான நாள். தொழில் ரீதியான முன்னேற்றங்கள், எதிர்பார்த்த பணவரவுகள் வரும். கடன்கள் இருந்தால் அந்த கடன் சுமைகள் தீரும். இத்தனை நாள் நம்பி 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 ஏமாந்ததெல்லாம் போய் இனிமே சாஸ்வதமாக ரொம்ப சூக்ஷமமான முறைகளில் நல்ல முன்னேற்றத்தை பற்றி தெரிஞ்சுட்டு அதன் மூலமாக செயல்படுவேன். வியாபார நுணுக்கங்கள் மூலமான வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. புதிய புதிய கடை, புதிய புதிய பிஸ்னஸ் பற்றி ஓப்பன் பண்ணுறதை சிந்திக்கிறதுக்குண்டான நாளாக இருக்கும். எனர்ஜெட்டிக்காக இன்றைய நாள் ஃபுல்லாக செயல்படுவே நல்ல வெற்றிகரமாக அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய தடங்கள் பெறத்துக்கு, சொந்த பந்தங்கள் எதிர்மறையாக பேசுவோம், அதை பற்றி காதலியே வாங்க மாட்டேன். உங்கள் மனசில் என்ன படுறதோ அதை மட்டும் சிந்தித்து செயல்படுறதுக்குண்டான அற்புதமான நாள். கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அமோக வரன்கள் காத்துன்ட்ருக்கு. படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலைகள் மாறி வரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறு பெரு பிரச்சனைகள்லாம் தீர்ந்துவிடும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் எட்டு நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு, லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. துலாராசி என்பர்களே, சுகமான நாள், நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். திருமண வரன்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை நல்ல செய்திகள் உண்டு. தடைகள் இருந்த வாழ்க்கை தடைகள் போகும். எதிரிகள் இருந்த வாழ்க்கை எதிரிகள்லாம் அழிஞ்சிடுவா. நம்ம எதிர்த்து யாருமே இருக்க மாட்டோம். தொழில் ரீதியான போட்டி இருந்த வாழ்க்கை ஆரோக்கியமான போட்டியில் நீங்கள் தான் வெற்றி பெறுவீங்க. வழக்குகளில் வெற்றி பெறத்துக்குண்டான அற்புதமான நாள். புதிய தொழில் பற்றிய சிந்தனை, நம்ம துணி சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கவா, ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கவா, இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவா, ஆட்டோ ஓட்டின் இருக்கிறவா, அதுமாதிரி கால் டாக்ஸி ஓட்டின் இருக்கிறவங்க, வண்டி வாகன சம்பந்தமான துறைகளில் இருந்தவா, ஏஜென்சி எடுத்து நடத்துட்டு இருக்கவா, லைட்டு சம்பந்தமான துறை, கேமரா சம்பந்தமான துறைகளில், சினிமா சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவாளுக்கு சின்ன சின்ன சோதனைகள் யதார்த்தமாக இருந்தாலும் அந்த சோதனையெல்லாம் வென்று ஜெயித்து அந்த காரியத்தை முன்னின்று ஜெயித்து காண்பிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிச்சயம் இருந்துருக்கு. குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள், சிறு சிறு தொல்லைகள்லாம் தீர்ந்து குடும்ப அன்னோன்யங்கள் கூடி வரும். துலாராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண், அற்புதமான எண் இரண்டு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாசக்தி அம்பிகை வழிபாடு, காஞ்சி காமாட்சி அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்களே, விசா நட்சத்திரத்தில் நான்காம் பாதம், அனுஷ நட்சத்திரம் நான்கு பாதம், கேட்ட நட்சத்திரத்தில் நான்கு பாதம் கொண்ட உங்களுக்கு விசா நட்சத்திரத்தில் இருந்திருக்கவளுக்கு பல நேரங்கள் உங்களை பற்றியே சிந்திச்சுட்டு இருப்பேன். யோசிச்சு 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 என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது, நீ வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் பண்ணுவேன், நல்ல மாற்றங்கள் பண்ணுவேன், நமக்கா இல்லை நம்ம குழந்தைகளுக்காக குழந்தைகளுக்கான பல்வேறு சிந்தனைகள் இருக்கும். மேலே அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், பொருளாதாரங்கள் கூடி வரும். கேட்ட விஷயங்களில் டக்குன்னு நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. சில நேரங்கள் எதிர்மறையான சில சிந்தனைகள் இருந்தாலும் உங்களுடைய பாசிட்டிவான
சில முயற்சியினால் அந்த காரியத்தை வெற்றி கொள்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினத்துல விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. தனுர் ராசி நேர்களே, மேன்மை பெறத்துக்கு உண்டான அற்புதமான நாள். ஒரு வேலை பண்றதுக்கு முன்னாடி இது பண்ணலாமா வேண்டாமா, இன்னைக்கு என்ன இது, ஒவ்வொரு விஷயத்திலையும் யோசனையாவே இருந்துட்டு இருக்கேங்கிற எண்ணங்கள் இருக்கும். திடீர் முயற்சியை தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு இடத்துல இருந்து எனக்கு பிரச்சனை வேண்டாம், இந்த இடத்துல இருந்து விட்டுட்டு நான் வந்துடுறேங்கிறத யோசிச்சு பண்ணிக்கிறது நல்லது. செய்யாத தவறுக்காக சில நேரங்களில் தண்டனை இருந்துட்டு இருக்கிறவளுக்கு சில மாற்றங்கள் இருக்கும். திடீர் வருமானங்கள் கூடி வரத்துக்குண்டான நாள். சில விஷயங்களை ரெகுலராக கடைபிடிச்சுட்டு நான் இந்த கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாயிட்டேன், இதை மாற்றணும் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கேன், இந்த மாத்திரத்துக்கு என்ன வழின்னு ஒவ்வொரு நாளாக யோசிச்சு இனிமேல் இதை பண்ணவே கூடாதுங்கிற ஒரு திடகாத்திரமான முடிவில் வருவேன். மேலும் இன்றைய தினத்தில் தனுர்ராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, பரமேஸ்வர வழிபாடு, உமாமகேஸ்வர வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மகரராசி என்பர்களே, நன்மை தரக்கூடிய நன்மையான நாள். சில நேரங்கள் உடல் உபாதைகள் இருந்துருக்கும், அந்த உடல் உபாதைகள் இப்போ இருக்காது. கை கால் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வரும். உடல் ஆரோக்கியம் மேன்மை பெறும். குழந்தைகளுக்காக, குடும்பத்துக்காக குழந்தைக்காகன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செயல்பாடும் உங்களுடைய முயற்சிகள் நல்ல முன்னேற்றத்தையும் அவளுக்கும் மேன்மை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு பிரயாணம் திடீர்னு உண்டு, குழந்தைகள் அங்கே இருக்கா அவளை போய் பார்க்கணும், வேலை வாய்ப்பு போய் முடியணும், அதே சமயத்தில் திருமண காரியம் முடியணும்னு எதிர்பார்த்த வாளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். புதிய வியாபாரம் கை கொடுக்கும். வீட்டு அருகாமையில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும். சொத்து சம்பந்தமான, பூர்வீக சம்பந்தமான சொத்து ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். வேலை வாய்ப்பு ஒரு இடத்துல பண்ணிட்டு இருந்து திடீர்னு அதை விட்டுட்டு வேலை இல்லாமல் இருக்கவாளுக்கு திருப்பி பழைய இடத்துலேயே வேலைக்கு கூப்பிடுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மகரராசி என்பர்கள் வண்டி வாகனங்கள் இது எங்கேயும் நிறுத்திட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னு சொன்னால் சரியாக சாவி வச்சுட்டோமா, அந்த சாவியை சரியாக கொண்டு வந்தோமா, எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைத்து அந்த பழக்கத்தை பழகிண்டு அதன் மூலமாக செயல்பட்டால் பின்னாடி இந்த பொருள் காணல அந்த பொருள் காணலைங்கிற டென்ஷன் ஆகாது. மகரராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்களே, நல்ல நல்ல நட்புகள் கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். நல்ல மனிதர்களால் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் காதல் கேட்பல். அவிட்ட நட்சத்திரத்தில் 3-4 பாதம், சதய நட்சத்திரத்தில் 4 பாதம், பூரட்டாத நட்சத்திரத்தில் முதல் 3 பாதங்களை கொண்ட கும்பராசியான உங்களுக்கு அனுகூல்யமான பலன்கள் உண்டு. நீங்கள் எத்தனை செஞ்சாலும் குடும்பத்தில் இருக்கிறவங்க திருப்தி இல்லையேங்கிற சில எண்ணங்கள் மனசில் தோணும். இருப்பினும் உங்களுடைய முயற்சிகளில் விடாமுயற்சியாக செயல்படுவேன். ஒரு விஷயத்தை மனசு நினச்சி சரி இனிமேல் இது பண்ணப்படாதுன்னு நினச்சிப்பேன், திருப்பி அதையவே மனசில் தோணிகிட்டே இருக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். அதே மாதிரி ஸ்கூல் சம்மந்தமாக வச்சுட்டுருக்குறவா, காலேஜ் வச்சுட்டுருக்குறவா, கிளாஸில் டீச்சராக இருந்துட்டுருக்குறவா, டியூஷன் சென்டர் வச்சுருவாளுக்கா, கும்பராசி என்பர்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தன்வந்திரி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வழிபாடு. மீனராசி என்பர்களே, நிறைய விஷயங்களில் அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிக்கக்கூடியதாக இருக்கும். பேச்சு திறமை ஜாஸ்தியாக இருந்துருக்கும். சில நேரங்கள் பாசிட்டிவாகவும் சில நேரங்கள் நெகட்டிவாக இருந்துருக்கும். பொருளாதாரம் மேன்மேலும் தேவைப்படக்கூடியதாக இருக்கும். தெய்வீக வழிபாடு துணையிற்கும் அம்பாளுடைய பூர்ணமான அனுகிரகம் பெறத்துக்காக பிரார்த்தனை பண்ணுவேன். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் அமோகமான பலன்கள் உண்டு. அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு. தந்தையார் தாயார் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. பூர்வீக சம்பந்தமான தொழில் எடுத்து பண்ணுவதில் நல்ல பலன்கள் இருக்குது. வாக்கு பலிதம் ஏற்படும், கனவுகள் பலிதமாகும். சில நேரங்களில் ஒரு தடங்கள் பெற்ற காரியத்தை பற்றி சிந்தித்து இது நடக்கலையேன்னு வருத்தப்படுறதை விட அடுத்த விஷயத்தை நோக்கி செயல்பட்டா நல்ல பலன்கள் உண்டு. மீனராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. 12 ராசிகள் 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்னைக்கு நான் பார்க்கக்கூடியது நிறைய பேர் பார்த்துட்டுனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவா பார்த்துருக்கேன். அதே மாதிரி பார்த்துட்டுனா படிச்சுட்டு உத்தியோக விஷயத்தில் தடுமாற்றங்கள் இருக்கவா, சார் எனக்கு இந்த வேலை திருப்தி இல்லை, இன்னொரு வேலைக்கு போகணும், இட மாற்றங்கள் நான் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அதேமாதிரி பெற்றவங்க பார்த்தீங்கன்னா படிப்பு விஷயத்தில் நிறைய குழப்பங்கள் இருப்பா, சார் என் குழந்தை படிக்கவே மாட்டேங்குது, படிப்புக்கு என்ன பண்ணுறது,
இது அத்தனை விஷயத்துக்கும் புதன் தான் அதிபதி. புதனுடைய செயல்பாடுகள், புதன் ஒரு ஜாதகத்தில் நன்மையாக இருந்தால் நன்மை இருக்கும், புதன் ஒரு ஜாதகத்தில் பலம் இல்லை அப்படின்னு சொன்னால் இது அத்தனையும் பிரச்சனைகள் இருக்கும். சில பேரை சொல்லுவா, சார் நான் பேசும்போது திக்கி திக்கி பேசுவேன், நான் பேசும்போது நான் பேசுறது யாருக்கும் புரியறது கிடையாது, பத்து பேர் இருந்தால் என்னுடைய பேச்சு அடிபடுறதே கிடையாது, இது ஏன் சார்? நிறைய புத்திசாலித்தனம் இருக்கு ஆனால் பிரயோஜனம் இல்லை, பயன்படுத்த முடியல. ஆக புதன் ஒரு ஜாதகத்தில் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவா ஜோதிஷ சாஸ்திர ரீதியாக. புதனை சரி பண்ணிக்க, புதனுக்குண்டான பிரீதிகள் பண்ண நிறைய மாற்றங்கள் இருக்கும். புதனுக்கு விசேஷமான நாள் புதன்கிழமை காலையில் 6-7. புதனுக்குண்டான அதிபதி மகாவிஷ்ணு, மகாவிஷ்ணுக்குண்டான விசேஷ புஷ்பம் துளசி, விசேஷமான நைவேத்தியம் நரசிம்மருக்கு பானகம், சர்க்கரை பொங்கல். அந்த சர்க்கரை பொங்கலில் நிறைய தேங்காய் போட்டு நைவேத்தியம் பண்ணி அதை பக்தர்களுக்கு விநியோகம் பண்ண ரொம்ப விசேஷம். விசேஷமான நாள் புதன்கிழமை, அப்பவே சொன்ன மாதிரி 6-7. புதனுடைய நட்சத்திரம் என்ன? ஆயில்ய நட்சத்திரம், ரொம்ப விசேஷம். புதனுக்குண்டான நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம், புதனுக்குண்டான நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம், புதனுக்குண்டான நட்சத்திரம். இந்த மூன்று நட்சத்திரம் தெய்வீக வழிபாடு பண்ணுறதுக்கு ரொம்ப விசேஷகரமானது. இப்போ நான் சொன்ன பிரச்சனைகள்லாம் இருந்துட்டுருக்குறவா, புதனுக்குண்டான பிராயஸ்தம் பண்ண, புதனுக்குண்டான பிரீதி பண்ண நிச்சயம் நல்ல மாற்றங்கள் வரும். சரி, தானங்களில் என்ன அப்படின்னு பார்த்துட்டுலாம், புதனுக்கு புஸ்தக தானம் ரொம்ப விசேஷம். புஸ்தக தானம் விசேஷம், புதனுக்கு புஸ்தக தானம் விசேஷம். புதனுக்கு போய் வாரா வாரம் விளக்கேற்றுறது குழந்தைகளுடைய படிப்புக்கு ரொம்ப நல்லது. தேன் நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப உன்னதம். ஆக புதன் வழிபாடு பண்ண நிச்சயமாக அனுகிரகத்தை தருவோம். புதனுக்குண்டான இன்னொரு அதிபதி தெய்வம் யாருன்னா சரஸ்வதி அம்பாள். சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தத் பௌதமே வாக்தேவி சோத்மே பிரம்மபத்னி இதுமே தன்னோ வாணி. சரஸ்வதி அம்பாளுடைய பிரார்த்தனை இருந்து 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 அம்பாளை வேண்டிகிட்டே இருக்க படிப்பு நல்லா ஒரு ஞாபக சக்தி கூடி வரும். ஞாபக சக்தி அருளக்கூடியது புதன் தான். ஆக வேலை வாய்ப்பு இடமாற்றம் கிடச்சி இந்த வேலை வாய்ப்பு சக்ஸஸாக அமைய, பேச்சு திறன்பட, படிப்பு திறன்பட, இது அத்தனைக்கும் புதன் தான். ஆக புதனுக்குண்டான வழிபாடு பண்ண விசேஷ பலன்கள் உண்டு. காலகட்ட அளவில்லை, நான் சொன்ன கிழமைகள்லையும் சொன்ன நட்சத்திரங்கள்லையும் வழிபடுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும் சொல்லி இன்னைக்கு ஆன்மீக தகவல் புதனுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்த்தோம்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியார் மகேஷ். நன்றி, வணக்கம்.